மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அதாவது தரம் பத்து மாணவர்களுக்குரிய வட்ட நாட் வட்ட நான்கள் வட்டத்தின் நான்கள் என்னும் பகுதியில் கடந்த வகுப்பிலே ஒரு தேட்டம் படித்திருக்கிறோம் அந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக அடுத்துள்ள பகுதியை நாங்கள் இருக்கின்றோம் அதாவது கடந்த வகுப்பில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் நான் ஒன்றின் நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நான்கு செங்குத்தாகும் என்பது படிச்சிருக்கிறோம் அதை பிரியோகித்து அதன் தொடர்ச்சியான பகுதியை நாங்கள் இந்திய வகுப்பில் நாங்கள் கற்கலாம் என்று நினைக்கிறேன் ஆகவே இதில் நாங்கள் பார்க்க இருப்பது முதலாவதாக பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் ரெண்டை படிக்கிறதில் இருக்கிற தேர்ச்சிகளை பார்க்க போகிறோம் தேர்ச்சி இருபத்தி நான்கு வட்டங்கள் தொடர்பான கணித எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு தர்க்கரீதியாக சிந்திப்பார் இந்த தேர்ச்சிக்குரிய தேர்ச்சி மட்டத்தை பார்த்து என்றால் இருபத்தி நாலு லசன் ரெண்டு ஒன்றின் வட்டனான் ஒன்றிற்கும் அவ்வட்டத்தின் மையத்துக்கும் இடையிலான தொடர்பினை காண்பதற்கு குறிப்பிட்ட தேற்றத்தின் மறுதலியை உபயோகிப்பர் இந்த தேர்ச்சி மட்டம் இருபத்தி நாலு ரசம் ரெண்டுக்குரிய கற்றல் பேருகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த கற்றல் பேரில் முதலாவது கற்றல் பேராக வட்டமொன்றின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்பட்ட செங்குத்தினால் அந்நான் இருசமகூரப்படும் என்னும் தேற்றத்தை அறிவர் வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்பட்ட செங்குத்தினால் அந்நான் இருசமகூறப்படும் என்னும் தேற்றத்தை அறிவேன் இரண்டாவது கற்றல் பேராக வட்டமொன்றின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்பட்ட செங்குத்தினால் அந்நான் இருசமகூறப்படும் என்னும் தேற்றத்தை வாய்ப்பு பார்ப்பேன் மூன்றாவதாக வட்டமொன்றின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்பட்ட செங்குத்தினால் அந்நான் இருசமகூறப்படும் என்னும் தேற்றத்தை பயன்படுத்தி கணித்தல்களில் ஈடுபடுவேன் அடுத்த கற்றல் பேராக வட்டம் ஒன்றின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்பட்ட செங்குத்தினால் அந்நான் இருசமகுழம் என்னும் தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவுவர் இவ்வளவு கற்றல் பேரையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் முதல்ல தேட்டத்தை படிச்சிருக்கிறோம் நானொன்றின் நடுப்புள்ளி அதாவது வட்டத்தின் நானொன்றின் நடுப்புள்ளிய அந்த மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாகும் என்று படிச்சிருக்கிறோம் அது இந்த மறுதலை தேற்றம் இது ஒரு தேற்றமாகத்தான் இருக்கும் இந்த தேற்றத்தை நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஆகவே அதற்கு முதல் நாங்கள் நான் என்றா என்னென்று சொல்லி மீண்டும் முருகா பார்ப்போம் அதாவது வட்டத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டத்தை தான் நான் என்று சொல்லுவோம் வட்டம் ஒன்றின் மீது அமைந்த இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டம் நான் என அழைக்கப்படும் ஆகவே நான் இதில் வட்டத்தை எடுக்கிறேன் இதில் என்ற அதாவது ஆக்காளவற்ற ஏஎண்டை எடுக்கிறேன் அதே போல் என்றதை எடுக்கிறேன் ஆகவே இந்த வட்டத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளை இணைக்கிறேன் ஆகவே இந்த இணைக்கிற இந்த கோட்டு துண்டத்துக்கு நாங்கள் வழங்கப்படுற பேர் நான் அதாவது ஏபி நானாக இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அந்த தேற்றத்தை பார்க்க இருக்கிறோம் ஆகவே இந்த தேற்றத்தை நாங்கள் பார்க்குற போது ஒரு வட்டத்தின் மையத்தில் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது அந்நானை இருசமகூருடம் ஒரு வட்டத்தின் மையத்தில் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது அந்நானை இருசம கூறுடும் இந்த தேற்றம் கட்டாயம் வசனியா சொற் முழுமையாக உங்களுக்கு தெரிய வேணும் இப்போ நாங்கள் இதை நேரடியாக கணக்கில் நாங்கள் ஒரு படத்தில் எவ்வாறு இது சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்க இருக்கிறோம் ஆகவே வட்டத்தின் மையத்தில் இருந்து நான் ஒன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது அந்நானை இருசமகூருடும் ஆகவே வட்டம் ஒன்றை பாப்பம் மையம் மையத்தை ஓண்டு வைப்போம் நான் ரெண்டு புள்ளியை இணைக்கிறேன் ஏபி என்ற ரெண்டு புள்ளியை இணைக்கிறேன் இது நான் இந்த நானுக்கு இருந்து நான் ஒரு செங்குத்து கோடு என்று வரைகிறேன் அப்போ செங்குத்து வரைகிறேன் அதை நான் எக்ஸ் என்று வைக்கிறேன் இப்படி இருந்தால் படத்தில் நாங்கள் இப்படி பார்த்தோமே என்றா உடனே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏஎக்ஸும் எக்ஸ்பியும் சமனன்ட் அதாவது ஓஎக்ஸ் ஆனது ஏபிக்கு செங்குத்தாயின் ஓஎக்ஸ் செங்குத்து ஏவி ஆயின் இந்த படத்தில் ஓஎக்ஸ் செங்குத்து ஏவி ஆயின் உடனே நாங்கள் சொல்லலாம் ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்பி ஆகும் ஏ எக் எக்ஸ்வி அதாவது சமன் அதாவது வட்டத்தின் மையத்திலிருந்து நான் நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது அந்நானை இருசம கூடும் தொடர்ச்சியாக நாங்கள் இதை எவ்வாறு நிறுவலாம் என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வருகிற செங்குத்து அந்நானை இருசமகூடும் என்றும் தேற்றத்தை நாங்கள் நிறுவ போறோம் இப்ப நான் ஓவிய மையமாக முதலாவது நாங்கள் படத்தில் தரவுகள் குறிக்கப்பட வேணும் அந்த தேற்றத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை நாங்கள் தரவென்னும் என்னும் பகுதியிலே எழுதுவோம் உள்ளடக்குவோம் ஆகவே இதில் நான் எழுதுகிறேன் தரவு ஏவி என்பது ஓவ மையமாகவுடைய வட்டம் ஒன்ற நாணாகும் OX ஓஎக்ஸ் ஆனது ஏபிக்கு செங்குத்தாகும் நிறுவ வேண்டியது நாங்கள் நிறுவ வேண்டியது இது ஊர்டும் இருசமூர்டும் என்ற என்ன அர்த்தம் ஏஎக்ஸும் எக்ஸ்வியும் சமன் என்று காட்ட வேண்டும் அப்ப நிறுவ வேண்டியது நான் AX சமன் எக்ஸ்வி என்று காட்டு இதுக்கு நான் அமைப்பு வரைய போறேன் அமைப்பு ஓஏயும் ஓபியையும் இணைக்க போறேன் அதாவது இந்த படத்துல ஓஏயும் ஓபியையும் நான் இணைக்கிறேன் இப்போ நாங்கள் நிறுவலுக்கு வருவோம் நாங்கள் கடந்த வகுப்பில் படித்த மாதிரி ஒருங்கிசைவை நாங்கள் இங்கே பயன்படுத்தலாம் நினைக்கிறேன் ஆகவே நான் இதில் பார்க்க இருக்கிறேன் ஓஏஎக்ஸ் ஓபிஎக்ஸ் ஆகிய செங்கோண முக்கோணிகளில் நீங்கள் அதாவது ஒருங்கிசபை தொடர்பாக முதலாம் தமணையில் தரம் படிச்சிருக்கிறீங்கள் இந்த செம்பக்கம் பக்கம் என்னும் நிறுவலை நாங்கள் செய்யும் போது நாங்கள் முதல்லேயே நாங்கள் முக்கோணியில் நாங்கள் போற்றுவோம் ஓஏஎக்ஸ் ஓபிஎக்ஸ் ஆகிய செங்கோண முக்கோணிகள் செங்கோண முக்கோணிகள் படத்தில் தரப்பட்டிருக்கு ஆகவே ஆகிய செங்கோண முக்கோணிகளில் அப்போ இப்போ நான் இதில் சமனானதுகளை நான் மார்க் பண்ண போகிறேன் ஓஏ சமன் ஓபி காரணம் எங்களுக்கு தெரியும் வட்டத்தின் ஒரு வட்டத்தின் ஆறைகள் சமன்கள முடியாது ஆவே ஓஏ சமன் ஓபி காரணம் வட்டத்தின் ஆறைகள் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த ரெண்டு முக்கோணிக்கும் பொது பக்கமாக இருக்கு காரணம் பொது பக்கம் ஆகவே செம்பக்கம் பாருங்க தொண்ணூறு பாய்க்கு எதிரான செம்பக்கமும் இன்னொரு பக்கமும் ரெண்டு முக்கோணிக்கும் சமனாக இருக்கு ஆகவே ரெண்டு முக்கோணியும் செய்ய போது செம்பக்கம் பக்கம் என்னும் நிபந்தனை ஆகவே முக்கோணி ஒருங்கிசவு

ஆகவே ஏ எக்ஸ் எமன் எக்ஸ் பி என்று காட்டியிருக்கிறோம் அப்ப இப்ப தேற்றத்தை பார்ப்போம் ஒரு வட்டத்தின் மையத்தில் இருந்து நான் ஒன்றுக்கு வரையும் செங்குத்தானது அந்நானை இது சம கூறு இப்ப நாங்கள் இந்த தேற்றத்தை கணக்கில் நாங்கள் பயன்படுத்த போறோம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் முதலாவது கணக்கு வருவோம் சமபக்க முக்கோணி ஏபிசியில் ஏகம பீக்கம சி ஆகிய புள்ளிகள் ஓவ மையமாக வட்டத்தின் மீது அமைந்துள்ளன ஓவிலிருந்து பிசிக்கு வரையப்பட்ட செங்குத்து ஓஎக்ஸ் ஆகும் எக்ஸ்பி ஆறு சென்டிமீட்டர் ஆயின் முக்கோணி ஏபிசி என்ற சுற்றளவை காண வேண்டும் அப்போ நான் இதில் தரப்பட்ட விடியத்தை பார்க்கிறேன் நான் எங்களுக்கு தெரியும் சிபி என்றது நான் எவ்வாறு நான் கண்டுபிடிச்ச நான் நான் என்றா வட்டத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளை நினைக்கிற ஹோட்டுத்துண்டா மையத்தில் இருந்து செங்குத்து வரையப்பட்டிருக்கு ஆகவே இது இது கூறுட்டோம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு எக்ஸ்பி ஆறு சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு அப்போ இது ஆறு சென்டிமீட்டர் இது சம கூடாலும் எங்களுக்கு தெரியும் இது ஆறு சென்டிமீட்டர் அப்போ இந்த சிபி என்ற பக்கம் எங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இது ஏற்கனவே ஏபிசி என்பது சம பக்க முக்கோணி என்று சொல்லி இருக்கு ஆகவே மூன்று பக்கமும் சமன் ஆனால் ஒரு பக்கம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆகவே முக்கோணி ஏபிசி என்ற சுற்றளவு காணணும் என்றால் ஒரு பக்கத்தை மூன்றாவது பெருக்கிறேன் சம பக்க முக்கோணி என்ற காரணத்தால் ஆகவே முப்பத்தி ஆறு சென்டிமீட்டராக இருக்கு சுற்றளவு இதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கிற போது அப்ப நான் நழுறேன் சி எக் செமன் எக்ஸ்பி காரணம் தேற்றம் ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வருகிற செங்குத்தான் நானே இரு சமகூட்டம் ஆகவே சிபி செமன் ரெண்டு எக்ஸ்பி அப்ப ரெண்டு சமன் என்றபடியாக நான் சொல்லலாம் சிபி செவன் ரெண்டு எக்ஸ்பி ஆக இருக்கு எக்ஸ்பி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஆறு சென்டிமீட்டர் ஆகவே சிவி சமன் ரெண்டு தர ஆறு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இப்போ சம முக்கோணி என்று தெரியும் அப்போ சம முக்கோணி ஏபிசி என்ற சுற்றளவு என்னும்போது ஒரு பக்கம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் தெரிஞ்சால் மூன்று பக்கமும் சமன் சம முக்கோணி ஆகவே பன்னிரெண்டை நான் மூன்றாலை பெருக்கிறேன் ஆகவே முக்கோணின்ற சுற்றளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டராக இருக்குது ஆகவே நாங்கள் சம பக்க சுற்றளவை நாங்கள் கண்டுட்டேன் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு நாங்கள் செல்வோம் இதுல பி என்பது ஓவ மையமாக உடைய ஒரு வட்டத்தின் நான் ஓவில் இருந்து பி வரையப்பட்ட செங்குத்து ஓ ஆகும் பி கியூ சமன் பன்னிரண்டு சென்டிமீட்டர் ஓ ஆர் எட்டு சென்டிமீட்டர் முக்கோணி ஓ பி சுற்றளவை காண வேண்டும் நாங்கள் இது எவ்வாறு யோசிக்கிறது எப்படி நாங்கள் அணுகிறோம் என்ற பார்ப்போம் அப்ப வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து அந்த நானை இரு சம கூறுட்டும் அப்ப எங்களுக்கு தெரியும் தேட்டான் அப்ப பி கியூ பன்னிரெண்டு சென்டிமீட்டர் என்னும் போது எங்களுக்கு இது ரெண்டால பகு ரெண்டும் சமன் ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஓஆர் என்பது எட்டு சென்டிமீட்டர் ஆகவே நான் ஒரு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த பகுதியிலே எங்களுக்கு பைதகர தொடர்பு மிக முக்கியமான ஒன்று எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கடந்த வகுப்பிலை நான் உங்களை சொல்லிக்கிறேன் செங்கோண முக்கோணியில் ரெண்டு பக்கம் தெரியும் என்றால் நாங்கள் மூன்றாவது பக்கத்தை காணலாம் அது பைதகரசொடர பயன்படுத்தி ஆகவே நான் இது ஒரு செங்கோண முக்கோணி ரெண்டு பக்கம் தெரியும் ஆகவே பைதகரசுடரவை பயன்படுத்தி நான் ஓபியை காணலாம் ஓபியும் ஓக்யூவும் சமனாக இருக்கும் காரணம் வட்டத்தின் ஆறைகள் அப்போ ஓபி என்றதும் ஓக்யூ என்றதும் என்னவாக இருக்க போது சமனாக இருக்கும் வட்டத்தின் ஆறைகள் ஏற்கனவே பிக்யூ தெரியும் ஆகவே இதை வச்சு கொண்டு நான் இந்த முக்கோணின் சுற்றளவை காணக்கூடியதாக இருக்குது ஆகவே நாங்கள் இதை பார்க்க இருக்கிறோம் அப்போ இது பிக்யூ பன்னெண்டு சென்டிமீட்டர் நான் படத்தில் மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஆறு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன் இனண்டா எங்களுக்கு தெரியும் வட்டத்தின் மையத்தில் இந்த நாளுக்கு செங்குத்த அதை இது சமம் கொடுத்து ஆறு சென்டிமீட்டர் ஓஆர் வந்து எட்டு சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு ஆகவே முக்கோணி கியூவுக்கு பைதகர சொடரை பயன்படுத்துகிறேன் ஆகவே செம்பக்கம் எங்களுக்கு தெரியும் ஓ க்யூ வர்க்கம் சமன்

ஓகேவங்களுக்கு பத்து சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் கிராம் ஓபியும் ஓகே சமன் வட்டத்தின் ஆறைகள் ஆகவே ஓபியும் ஓகே பத்து சென்டிமீட்டர் என்று தெரியும் ஆகவே முக்கோணி ஓஆர்கியூவின்ற சுற்றளவு அதாவது முக்கோணி ஓபிக்யூவின் சுற்றளவு அப்போ இதில் தவறுதல் ஆர்வத்துக்கு ஓபிக்யூவின் சுற்றளவு சமன் இது நாங்கள் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் சக பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆகவே நாங்கள் கூட்டுறபோது முப்பத்தி ரெண்டு ஆக இருக்கு ஆகவே முக்கோணி ஓ சுற்றளவு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டையும் கண்டு கூட்டுறோம் இதை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாவுக்கு போவோம் அடுத்த வினாவை நாங்கள் பார்க்குற போது பிக்யூ என்பது ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்தின் நான் ஓவிலிருந்து பிக்யூவுக்கு வரையப்பட்ட செங்குத்து பி எக்ஸ் ஓஎக்ஸ் ஆகும் பிக்யூ எங்களுக்கு ஆறு சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கு வட்டத்தினாரே அஞ்சு சென்டிமீட்டர் OX இந்த நிலத்தை காணச் சொல்லி அப்ப நாங்கள் இதில பார்க்கிற போது ஓவில இருந்து அதாவது பி என்பது ஓவை மையமாக ஒரு வட்டத்தின் நான் ஓவில இருந்து பி கியூக்கு வரையப்பட்ட செங்குத்து ஓ எக்ஸ் என்று சொல்லி இருக்கு பி கியூ ஆறு சென்டிமீட்டர் என்றபடியால் நாங்கள் இதை இது சமாக உள்ளது ஆகவே இது மூன்று சென்டிமீட்டர் இது மூன்று சென்டிமீட்டர் காரணம் வட்டத்தின் மையத்தில இந்த நானுக்கு வரைகிற செங்குத்து நானு இது சமாக உள்ளது வட்டத்தின் ஆறு எங்களுக்கு தெரியும் அஞ்சு சென்டிமீட்டர் ஆகவே நாங்கள் இதில் ரெண்டு முக்கோணியில் ஒரு முக்கோணிக்கு சொடவை நான் பாவிப்பதன் மூலம் ஓஎக்ஸை காணக்கூடியதாக இருக்குது ஆகவே நாங்கள் இதில் பார்ப்போம் ஆகவே ஆறு சென்டிமீட்டர் அப்போ மூன்று சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் ஆகவே அஞ்சு சென்டிமீட்டர் நாங்கள் பைதகரசொடவை நான் இதில் பயன்படுத்துகிறேன் ஆகவே முக்கோணி ஓபிஎக்ஸுக்கு சொடவை பயன்படுத்துகிற போது ஓபி வர்க்கம் சமன் ஓ எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் பி வர்க்கம் ஆகவே எங்களுக்கு ஓபி வர்க்கம் தெரியும் அஞ்சு இந்த வர்க்கம் சக ஓஎக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் எரியும் மூன்று ரெண்டு மூன்றின்ற வர்க்கம் ஐந்து வர்க்கம் இருபத்தஞ்சு ஓஎக்ஸ் ஓ வர்க்கம் சக ஒன்பது ரெண்டு நான் ஒன்பதை கழிக்கிற போது ஓ வர்க்கம் சமன் இருபத்தஞ்சு அஞ்சு சக ஒன்பது ஓஎக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சமன் பதினாறு ஆகவே ஓஎக்ஸ் சமன் வர்க்கம் மூலம் பதினாறு வர்க்கமூலம் பதினாறு என்ற பெருமதி நான்கு சென்டிமீட்டர் கேட்ட கேள்வி ஓஎக்ஸ் யாதென்று யாது நான் கேட்டிருக்கேன் ஆகவே ஓ இந்த நீளம் நான்கு சென்டிமீட்டராக இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு நாங்கள் செல்ல போறோம் பிக்யூ எஸ்ஆர் என்பன ஓவ மையமாக ஒரு வட்டத்திலே இருபக்கமும் அமைந்துள்ள சமாந்தரமான நான்கள் என்று சொல்லி இருக்கு உங்களுக்கு சமாந்தரம் என்றால் நாங்கள் தரமாறுல இருந்து படிச்சிருக்கிறோம் சமாந்திரம் திறமையிலேருந்து படிச்சிருக்கிறோம் அதாவது ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கிடையில இருக்கிற செங்குத்து தூரம் எப்போதும் மாறாது செங்குத்து தூரம் சமனாகவே இருக்கு அதாவது சமாந்திர இடையில் இருக்கிற மிகக்குரிய தூரம் தான் செங்குத்து தூரமாக இருக்கு ஆகவே இதில் நாங்கள் பயன்படுத்துகிற போது பிக்யூ எஸ்ஆர் என்பன ஓவ மையமாக உடைய ஒரு வட்டத்தின் இருபக்கமும் அமைந்துள்ள சமாந்திர ரெண்டு நான்கள் வட்டத்தின் யாரை பத்து சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு பிக்யூ பதினாறு சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு எஸ்ஆர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இரண்டு நாண்களுக்கும் இடையிலான தூரத்தை காண சொல்லி நாங்கள் இது எவ்வாறு பயன்படுத்துறது என்பதை பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இதில் பயன்படுத்துகிற போது நான் பீகில் அதாவது பீக்கு கூடையில் உள்ள செங்குத்தை நான் வச்சிருக்கிறேன் எக்ஸ்வை என்று ஆகவே அது ஓவியின் ஊடாக செல்லும் காரணம் ரெண்டு நே கோணம் அந்த கோணங்கள் எங்களுக்கு செங்கோணம் என்று தெரிகிறபடியால் நாங்கள் இந்த செங்குத்து தூரத்தை காண போகிறோம் ஓவியில் இந்த செங்குத்தை விளைகிறோம் அதன் செங்குத்தை வரைஞ்சிக்கிறோம் ரெண்டு சமாந்திர நாண்கள் அப்போ எக்ஸ்வை என்ற நீளத்தை நான் காணணும் ஆக எக்ஸ்வை என்ற நீளத்தை காணறதுக்கு எங்களுக்கு பீக்கு என்ற நீளம் பதினாறு சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு ஆவே வட்டத்தின் மையத்தில் இருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து அதை இரு சமகூடும் ஆகவே எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அதே போல எஸ்ஆர் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் என்று தந்திருக்கு இந்த செங்குத்து வரைகிறேன் அது இரு சமகூற போது அது வைய என்று வைக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இப்போ முக்கோணி ஓ எக்ஸ் கியூவிற்கு நான் பயன்படுத்த போகிறேன் ஓ க்யூ செம்பக்கம் செம்பக்கமைஞ்ச தெரியும் பத்து அங்கே எக்ஸ்கியூ தெரியும் எட்டு ஆகவே ஓ எக்ஸை நான் காணப்போகிறேன்

நாங்கள் பைதகரசோட அந்த முக்கோணியை பாவிக்கிறேன் ஓவை ஆறுக்கு பைதகரசோட பாவிக்கிறான் ஆகவே ஓஆர் வர்க்கம் சமன் அதாவது ஓவைக்கு பைதகரசொடமை பாவிக்கும் போது ஓஆர் வர்க்கம் சமன் ஓவை வர்க்கம் சக வை ஆர் வர்க்கம் ஆகவே பத்து ஓஆர் என்பது ஆரை பத்து வர்க்கம் சமன் ஓவை வர்க்கம் சக வையார் வந்து எஸ்ஆர் பன்னெண்டு என்ற வழியா செங்குத்தி இருசமூடும் அப்ப ஆறு சென்டிமீட்டர் ஆறு என்ற வர்க்கம் ஆவே நூறு சமன் ஓவை வர்த்தம் சக முப்பத்தி ஆறு ரெண்டு பக்கமும் முப்பத்தாறு கழிக்கிறன் ஓவை வர்க்கம் சமன் நூறு சகம் முப்பத்தாறு அறுபத்தி நாலு ஓவை என்ற எட்டு சென்டிமீட்டர் எங்களுக்கு கேட்ட கேள்வி ரெண்டு நான்களுக்கும் இடையிலான தூரத்தை காண சொல்லியிருக்கு அப்போ ரெண்டு நான்களுக்கும் இடையிலான தூரம் செங்குத்து தூரம் ஆவே நாங்கள் இந்த தூரத்தை காணணும் என்றா ஓஎக் தெரியும் கண்டுட்டம் ஆறு சென்டிமீட்டர் ஓவை கண்டுட்டம் எட்டு சென்டிமீட்டர் ரெண்டையும் கூட்டி விடுவோம் ஆகவே நான்களுக்கு இடையிலான தூரம் எங்களுக்கு தெரியும் பாக்ரம் ஆறு சக எட்டு ஆகவே பதினான்கு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு நான்களுக்கும் இடையிலான தூரம் பதினான்கு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு பைதகரசொடவை பாவித்து நாங்கள் ரெண்டு தூரத்தையும் கண்டு கூட்டியிருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு நாங்கள் செல்லாமல் நினைக்கிறேன் அடுத்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்றால் இதுவும் அதே மாதிரியான ஒரு கணக்கு தான் நாங்கள் என்பன ஓவ மையமாக உடைய ஒரு வட்டத்தின் மையத்திற்கு ஒரே பக்கத்தில் அமைந்துள்ள ஒன்று சமாந்தரமான ரெண்டு நாண்கள் ஒரே பக்கத்திலே இருக்கிற சமாந்தர நான்கள் முதல் கணக்கில் நாங்கள் செய்த நாங்கள் மையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாங்கள் இது ஒரே பக்கத்தில் அமைந்துள்ள கொண்டு சமாந்தரமான ரெண்டு நான்களாகும் வட்டத்தின் ஆரை பத்து சென்டிமீட்டர் பிக்யூ பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எஸ்ஆர் பதினாறு சென்டிமீட்டர் ரெண்டு நாண்களுக்கும் இடையிலான தூரத்தை காண சொல்லியிருக்கு அப்போ இதிலேயும் ரெண்டு நாண்களுக்கு இடையிலான தூரத்தை நான் காண வேணும் ஆகவே நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம் நான் ஓவியிலிருந்து பிக்யூக்கு வரைகிறேன் செங்குத்து ஓ எக்ஸ் இதுக்கு வரைகிறது என்று வச்சிருக்கேன் அப்படியே வரைஞ்சிருக்கிறேன் ரெண்டு செங்குத்து அப்போ சமாந்திரம் என்றபடியால் உங்களுக்கு தெரியும் ரெண்டும் சமாந்திர நாண்கள் நீங்கள் இது நம்ப குறிப்போடலாம் கணக்கிலே சொல்லப்பட்டிருக்கு சமாந்தரமான நாண்கள் ஆகவே நான் இதில் இந்த செங்குத்து வருகிறேன் அப்போ இது செங்குத்து இதுவும் செங்குத்து காரணம் நீங்கள் ஒத்தகோணம் அல்ல நேய கோணம் இது நான் நேய கோணத்தை போட்டுக்கிறேன் நீங்கள் ஒத்தகோணத்தை கூட பயன்படுத்தலாம் அதாவது இது செங்குத்துண்டா அப்போ இது செங்குத்து ஆகவே ஒத்தகோணம் ஆகவே அந்த குறுகிய தூரத்தை நான் காண வேண்டியிருக்கு எதை காணணும் ரெண்டு நாண்களுக்கு இடையிலான தூரம் என்னும் போது எக்ஸ் ஐயை நான் காணணும் ஆகவே நான் பெரிய முக்கோணியை எடுக்கிறேன் ஓஎக்ஸ் கியூ அண்ட முக்கோணியை நான் எடுக்கிறேன் மையத்திலே இருந்து நானுக்கு வரைகிற செங்குத்த அதை இரு சம கூருடும் பன்னிரெண்ட இரு சமகூருட்ட ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆற பத்து சென்டிமீட்டர் அப்ப ஓஎக்ஸ் முக்கோணிக்கு நான் பைதகர தொடர்பை நான் பயன்படுத்தும் போது அதாவது வர்க்கம் சமன் ஓஎக்ஸ் வர்க்கம் சவ எக்ஸ் வர்க்கமாக இருக்கு ஓ கியூ என்பது ஆரை பத்து சென்டிமீட்டர் ஆகவே பத்தின்ற வர்க்கம் சமன் ஓ எக்ஸ் வர்க்கம் சவ ஆறின்ற வர்க்கம்

எங்களுக்கு தேவை எக்ஸ் ஒய்க்கு இடையிலானதுடன் தான் தேவை ஆகவே நான் இந்த என்ற முக்கோணியை எடுக்கிறேன் செங்கோண முக்கோணியை எடுக்கிறேன் ஆகவே அதுக்கு நான் பைதகரசொடர்பை நான் பாவிக்க போகிறேன் முக்கோணி ஓஎஸ் ஒய்க்கு பைதகரசொடர்பை பாவிக்கிறேன் அது ஓஎஸ் வைக்கு பாவிக்கிறேன் ஆகவே பை வைக்கு பாவிக்கிற போது ஓஎஸ் வைக்கு நான் இந்த பைதகரசொடர இந்த முக்கோணிக்கு பாவிக்கிறேன் ஆகவே இந்த முக்கோணிக்கு நான் பாவிக்கிற போது உடனே எங்களுக்கு தெரியும் OS OS v, s, o வர்க்கம் சமன் உடனே போடலாம் அதாவது o வர்க்கம் சமன் x5 வர்க்கம் சக yஓ வர்க்கம் அதாவது o வர்க்கம் சமன் o s வர்க்கம் சமன் o y வர்க்கம் சக s y வர்க்கம் s y வர்க்கம் அல்லது y s வர்க்கம் அப்படியே நீங்க போடலாம் அதாவது o s வர்க்கம் சமன் அதாவது இந்த பக்கத்துல வர்க்கம் சமன் உடனே போடலாம் o y வர்க்கம் சக y s வர்க்கம்

இப்போ ஓவையை நான் கண்டிருக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் அப்போ நான்களுக்கு இடையிலான தூரம் என்றால் எனக்கு தான் தேவை ஆகவே நான் உடனே என்னென்று காணலாம் ஓஎக்ஸில் இருந்து ஓவையை கழிக்கிற போது நான்களுக்கு இடையிலான தூரம் புறப்படும் ஆகவே நான்களுக்கு இடையிலான தூரம் நாங்கள் காண்கிறபோது எட்டிலேருந்து ஆற கழிக்கிறேன் ஆகவே நான்களுக்கு இடையிலான தூரம் ரெண்டு சென்டிமீட்டராக இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் ஆகவே இதில் நாங்கள் பார்க்கிற போது பிக்யூ ஆர்எஸ் அதாவது பிக்யூஆர்எஸ் என்பன ஓவை மையமாக உடைய வட்டத்தில் இரண்டு நான்கள் என்று சொல்லியிருக்கு அதாவது பிக்யூ ஒரு நான் அதாவது ஆர்எஸ் ஒரு நான் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் ரெண்டு நான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஓஎக்ஸ் ஓவை என்பன ஓவியிலிருந்து பிக்யூவுக்கும் ஆர்எஸ்க்கும் வரையப்பட்ட செங்குத்து என்று சொல்லியிருக்கு ஓஎக்ஸ்மன் ஓவை என்னின் பிக்யூ சமன் ஆர்எஸ் என நிறுவக அப்போ பிரேக்கெட்டுக்கு சாடு என்று வந்திருக்கு உதவிக்கு நாங்கள் அதை பயன்படுத்தலாம் ஆவே ஓஎஸ் ஓகியூவை இணைக்க அப்போ தரப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்குற போது பி கியூ ஆர் எஸ் என்பன ஓவை மையமாக வட்டத்தில் ரெண்டு நாண்கள் ஓஎக்ஸ் ஓவை என்பன ஓவிலிருந்து பி என்பது விரைவப்பட்ட செங்குத்துக்கள் ஓஎக்ஸ் சமன் ஓவை என்று தரப்பட்டிருக்கு எனின் பி கியூ சமன் ஆர் என காட்டுகள் ஆகவே நாங்கள் இந்த படத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் சாடையும் தந்திருக்கு நாங்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் இணைக்க வேண்டியது ஓஎஸ்ஐயும் ஓ க்யூவையும் இணைக்க வேணும் அவரே கணக்கில் தந்திருக்கு இணைக்க சொல்லி அப்போ நாங்கள் இணைச்சிருக்கிறோம் அப்போ இப்போ நாங்கள் இந்த கணக்கில் பார்க்குறபோது நிறுவலுக்கு வருவோம் அப்போ ஓஎக்ஸ் க்யூ என்றது தொண்ணூறு பாகை ஏன் பட்டத்தின் மையத்திலேருந்து நாளுக்கு வரையப்பட்ட செங்குத்து என்று தந்திருக்கு ஓ அதாவது ஓஎக்ஸ் செங்குத்து கியூ என்று தரப்பட்டிருக்கு ஓவைஎஸும் வந்து என்னவாக இருக்கும் தொண்ணூறு பாகை அதாவது வட்டத்தின் மையத்திலேருந்து நானுக்கு வருகிற செங்குத்து ஆகவே ஓ எக்ஸ் கியூவும் என்னவாக இருக்கும் செங்கோணம் தொண்ணூறு பாகை வெளிப்பட உண்மை அப்போ ரெண்டு கோணமும் நாங்கள் சமன் என்று சொல்லலாம் இதுவும் தொண்ணூறு பாகை இதுவும் தொண்ணூறு பாகை ஆகவே அந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த ரெண்டு முக்கோணியையும் எடுக்கிறேன் ஓவை எஸ் என்ற முக்கோணியையும் ஓ எக்ஸ் கியூ என்ற முக்கோணி இந்த ரெண்டு முக்கோணிகளையும் நான் எடுக்கிறேன் ஆகிய செங்கோண முக்கோணிகளை ஏன் செங்கோண முக்கோணிகள் ரெண்டு போட்டேன் நான் செங்குத்தன்று மேலே காட்டிடுறேன் தொண்ணூறு ரூபாய் என்று தந்துருக்கு ஆவே செங்கோண முக்கோணிகள் இப்போ நான் இதில் பார்க்க போறேன் எனக்கு தெரியும் ஓவை சமன் ஓஎக்ஸ் கணக்கில் நேரடியாக தரப்பட்டிருக்கு ஆகவே தரவெண்டு போடுறான் அடுத்தது நான் போட போறேன் ஓஎஸ் சமன் ஓக்யூ எங்களுக்கு தெரியும் வட்டத்தின் ஆறைகள் அப்போ ஓஎஸ் ஓவை ஓக்யூம் என்ன செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் ஆகவே வட்டத்தின் ஆறைகள் அப்ப செம்பக்கமும் இன்னொரு பக்கமும் பாருங்க உங்களுக்கு செம்பக்கம் ஓஎஸும் ஓ கியூவும் சிம்பக்கம் அப்ப செம்பக்கமும் செங்கோண முக்கோணியில இன்னொரு பக்கமும் சமனாக இருக்கு ஆகவே முக்கோணி ஓ எக்ஸ்கியூவும் ஓ வைஎஸ்ஸும் ஒருங்கி செய்யும் காரணம் செம்பக்கம் சிம்பக்கம் பக்கமண்டரீதியில் ஒருங்கிசெய்து செம்பக்கம் பக்கமண்டறியில் ஒருங்கிசெய்து பாருங்க செம்பக்கம் சமன் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் சமன் ஆயிருக்கு ஆகவே செம்பக்கம் பக்கமண்டீதியில ரெண்டு முக்கோணியும் ஒருங்கிசெய்து ஒருங்கி செய்யறபடியால் உறுப்புகள் ஒருங்கி செய்வதால் அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமன் அப்ப நாங்கள் இதை வச்சு கொண்டு நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம் ஆனா இது கேள்வி இல்லை ஆனா கேட்டது என்ன அப்ப நாங்கள் ஆனால் எஸ்வை சமன் வையார் காரணம் வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து அந்நானை என்ன செய்யும் இரு சமகூறு அப்ப எஸ் வை சமன் வையார் காரணம் வட்டத்தின் மையத்திலிருந்து ஒன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது அந்நானை இரு சமகூறு அப்ப பாருங்க வையாரும் சமன் என்றால் நான் சொல்லலாம் வை சமன் இந்த என்ற அரைவாசி ஏன் சமன் என்றா என்ன சொல்லலாம் வையும் வையாரும் சமன் ஆகவே நான் சொல்லலாம் வை சமன்

ஆனால் எங்களுக்கு எஸ்வைஎம் கியூஎக்ஸ் சமன் என்று முதல்ல நிறுவிட்டோம் அந்த ஒருங்கி சேவை பாவிச்சு நிறுவிக்கலாம் கியூஎக்ஸ் எஸ்வைஎம் சமன் என்று ஆகவே நான் என்ன செய்ய போறேன் கியூ எஸ் வைக்கு பதிலாக நான் போட போறேன் எஸ் ஆர் இன்கள் ரெண்டு என்று மேலே நிறுவி இருக்கிறார் ஆவே எஸ் ஆர் இன்கள் ரெண்டு சமன் கியூ எக்ஸுக்கு பதிலாக பி ஆர் இன்கள் ரெண்டு ரெண்டு பக்கம் நான் ரெண்டு ஆள் பெருக்கிறேன் வெளிப்படம் படிச்சிருக்கிறோம் ரெண்டு பக்கம் சம அணியங்களை ஒரே அணியத்தால் ரெண்டு பக்கம் பெருக்கலாம் ஆகவே நான் சொல்லலாம் வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி எஸ்ஆர் சமன் பிக்யூவாக இருக்கு ஆகவே எஸ்ஆர் சமன் பிக்யூ தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த நிறுவல் கணக்களில் நிறுவனத்துக்கு அந்த மெதட் வழிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் எப்படி நாங்கள் எழுதணும் என்றது எழுதுகிறது எப்படி எழுதிக்கொண்டு போகணும் என்ற விட முழுமையாக தெரியப்படவில்லை ஆகவே நாங்கள் இதை வச்சு கொண்டு நாங்கள் அடுத்த கணக்கு நாங்கள் செல்வோம் அடுத்த கணக்கில் பாருங்க முக்கோணி ஏபிசிஎல் ஏக்கம வீக்கம சி ஆகிய புள்ளிகள் ஓவ மையமாக உடைய ஒரு வட்டத்தின் மீது அமைந்துள்ளன ஏபிகம பிசி என்பவற்றுக்கு ஓவில் இருந்து வரையப்பட்ட செங்குத்துக்கள் முறையே ஓ எக்ஸ் ஓவை ஆகும் ஏ எக்ஸ் அமன் சிவையாயின் ஏ எக்ஸ் அமன் சிவையாயின் அதாவது சமனாக இருந்தால் உடனே கட்டிருக்கு கோணம் ஏசி என்ற கோணம் என்ற கோணமும் சமன் என்று காட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் ஒரு முக்கோணின்ற ரெண்டு பக்கங்கள் சமன் என்று காட்டினவையண்டா அந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன் என்று நாங்கள் கூறக்கூடியதாயிருக்கு ஆகவே நான் இப்ப செய்ய போறேன் இந்த முக்கோணின்ற ரெண்டு பக்கங்கள் சமன் என்று காட்ட போறோம் அப்ப நாங்கள் எவ்வாறு காட்டலாம் என்று பார்ப்போம் இதுல நாங்க பாக்குற போது இப்ப நாங்க பார்க்க போறோம் நிறுவல் நிறுவல்ல முதலாவது எழுதுறன் எக்ஸ்பி காரணம் வட்டத்தின் மையத்தில இருந்து நானுக்கு வருகிற செங்குத்து அந்த நானை இது சமகூடும் ஆவே செங்குத்து என்று தந்திருக்கு ஆவே ஏ எக்ஸும் எக்ஸ்வியும் சமனாக இருக்கு ஆகவே நான் உடனே சொல்லலாம் ஒரு வட்டத்தின் மையத்தில் இந்த நானுக்கு வரையப்படும் செங்குத்தானது இரு கூடும் அடுத்த வரியில நான் சொல்ல போறேன் அதாவது ஏபியின் அரைவாசி அரை ஏபி என்று போடலாம் அல்லது ஏபியின் கீழ் ரெண்டு என்று நான் பயன்படுத்துறேன் இவ்வாறே மற்ற முக்கோணிக்கு அந்த மற்ற நானுக்கு போறேன் மற்ற நான் இவ்வாறே பிசி என்ற நானுக்கு பயன்படுத்த போறேன் சி வை சமன் வை பி காரணம் வட்டத்தின் அதே காரணம் ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வருகிற செங்குத்து அண்ணான இரு சம உடனே எழுதக்கூடியதாக இருக்கும் சிவை சமன் அரை பிசி என்று போடலாம் அப்ப பிசி என்கீழ் ரெண்ட் ஆனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தரவு என்ன தரப்பட்டிருக்கு ஏஎக்ஸும் எக்ஸும் சி வையும் சமன் என்று தரப்பட்டிருக்கு ஆனால் ஏஎக்ஸ் எக் சமன் சிவை தரவு அப்போ ஏ பதிலாக நான் பயன்படுத்த பொறன் ஏபி ரெண்ட் இந்த சிவைக்கு பதிலாக பயன்படுத்த பொருள் இங்கே மேலே ரெண்டு பக்கமும் நான் ட்ரெண்டால் பெருக்கிறேன் அப்போ உடனே நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏபி சமன் பிசி அப்போ இந்த முக்கோணி ஏபிசியில ஏபியும் பிசியும் சமன் என்று நிறுவிட்டேன் அப்போ ரெண்டு பக்கம் சமன் என்றால் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் என்னவாக இருக்கும் சமனாக இருக்கும் ஒரு முக்கோணியில ரெண்டு பக்கங்கள் சமனாக இருந்த அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கணிதம் நீங்கள் செய்ய வேணுமாக இருந்தால் கணிதத்தின் முழுமையான விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இல்லையன்னா இந்த கேத்ர கணிதத்தில் இருக்கிற கணக்குகள் செய்ய முடியாம போயிடும் அப்ப இப்ப நாங்கள் அந்த முக்கோணி இருசம பக்க முக்கோணி தேற்றத்தை இங்கே பயன்படுத்துறோம் இதை ஒருதற்கு தெரியாட்டா இந்த கணக்கை அவர் செய்ய முடியாது ஆகவே முதலாவது மாணவர்கள் கணிதத்தில் நீங்கள் முழுமையான அறிவு பெறணும் என்றால் கேத்திர கணிதத்தில் இருக்கிற அவ்வளவு தேற்றங்களும் தேற்றத்தை பாடமாக்காமல் பிரியோகிக்கிற முறையை தெரிஞ்சிருக்கணும் அதாவது பாடத்திட்டத்தில் இருக்கிற புத்தகங்களில் இருக்கிற ஒரு தேற்றத்தை படிச்சுட்டு அதில் தரப்பட்ட கணக்கை தொடர்ச்சியாக நீங்கள் விட்டு விட்டு செய்யாமல் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் அந்த கணித தேட்டத்தை உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய இருக்கும் ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு பயிற்சியை செய்யும்போது ஒரு கணக்கு காலையில ஒரு கணக்கு பின்னேறம் ஒரு கணக்கு அடுத்த நாள் என்று செய்யாமல் அந்த பயிற்சி முழுவதையும் ஒரே குறிப்பிட்ட டைமுக்கு செய்வதன் மூலம் நீங்கள் அந்த கேத்திர கணிதத்தை முழுமையான அறிவு இருக்கும் அதிலேயும் முழுமையான தேட்டமும் கேத்திர கணிதம் அறிவு இருந்தால் தான் நாங்கள் இந்த கணக்கில் செய்யக்கூடிய இருக்கும் நாங்கள் இந்த வட்டத்தில் நான் படிக்கிறோம் இதில் நிறைய தேட்டங்களை நாங்கள் உள்வாங்க அப்போ நான் இப்போ இருசவாக்க முக்கோணி தேட்டத்தை நான் இங்கே பயன்படுத்துறேன் அப்போ ரெண்டு பக்கம் சமன் என்று காட்டிட்டேன் அப்போ ஏபி சமன் பிசி என்று காட்டிட்டேன் இப்போ நான் சொல்லலாம் உடனே இந்த ரெண்டு கோணமும் அதாவது பிஏசி சமன் ஏசிபி ஆகும் ஒரு முக்கோணியில ரெண்டு பக்கங்கள் சமனாக இருந்தால் அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இது தேற்றம் ஆகவே ஏ சமன் அப்ப நான் உடனே ஒரு முக்கோணியில சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமனாகும் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு வருவோம் ஏபிஏசி என்பன ஓவ மையமாக உடைய ஒரு வட்டத்தில் ஓவிலிருந்து ஏசிக்கு வரையப்பட்ட செங்குத்து ஓவிலிருந்து ஏசிக்கு வரையப்பட்ட செங்குத்து ஓகே ஏசி என காட்டட்டா அதாவது ஏவிய ரெண்டு மடங்கு ரெண்டு ஏசி என்று காட்டட்டா அப்போ நாங்கள் தரப்பட்டதை பார்ப்போம் ஏவி ஏசி என்பன ஓவிய மையமாக வட்டத்தில் ரெண்டு நான்களாகும் ஓவியிலிருந்து ஏசிக்கு வரையப்பட்ட செங்குத்து ஓகே ஆகும்

வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து அந்த நானை இருசமகூடும் அப்ப ஏக்யூ சமன் கியூ சி ஆகவே ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்தானது அந்த சம இருசமகிடும் ஆகவே நாங்கள் எழுதலாம் ஏக்யூ சமன் ஏசி அரைவாசி அப்ப ஏசியின் கீழ் ரெண்ட் அடுத்ததுக்கு நாங்கள் வரப்போறோம் ஆனால் ஏபி சமன் ஏசி என்று தந்திருக்கு அப்ப ரெண்டு சமன் ஏசி என தரப்பட்டிருக்கு ஆகவே போட்டிருக்க ஏசி ரெண்ட் ஏ கியூ சமன் ஏசி ரெண்ட் ஆனால் ஏசி சமன் ரெண்டே பி சமன் ஏசி என்று வந்திருக்கு அப்ப நான் இதில் ஏசிக்கு பதிலாக ஆகவே ரெண்டேபி பிரதி ஏசிக்கு பதிலாக ரெண்டேபிள் ரெண்ட் ஆகவே ரெண்டும் ரெண்டும் வகுபடம் போது என காட்டலாம் ஆகவே ஏக்யூ சமன் ஏபி என்று நிறுவன இலகுவாக நிறுவதாக இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம் ஓவை மையமாக ஒரு வட்டத்தின் ஆறு அஞ்சு சென்டிமீட்டர் ஏபிபிசி ஆகிய நான்கு இந்த நிலங்கள் எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் நான்கு இந்த நடுப்புள்ளிகள் எக்ஸ் வை ஆகும் நாட்பக்கல் ஓ எக்ஸ் பி வை என்ற சுற்றளவை கேட்டு இருக்கு அதாவது ஓவை மையமாக வட்டத்தின் ஆறு அஞ்சு சென்டிமீட்டர் ஆகிய நீளங்கள் எட்டுமீட்டர் நடுப்புள்ள எக்ஸும் நாற்பக்கல் சுற்றளவு காண சொல்லி இது நாங்கள் பயன்படுத்துற போது இந்த வட்டத்தின் மையத்திலேருந்து இந்த நடுப்புள்ளி என்று வந்திருக்கு ஆவே எட்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள் தெரியும் வட்டத்தின் மையத்தை நான் இந்த அணுப்புள்ளியம் போது அந்த நாடு என்னவாக இருக்கும் செங்குத்தாக இருக்கும் ஆகவே இது செங்குத்து அதுவும் செங்குத்து நான் பைதகர நான் நான்கிற பயன்படுத்த போகிறேன் முக்கோணி ஓபி எக்ஸுக்கு பைதகரசோட பயன்படுத்த போகிறேன் ஆகவே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வட்டத்தின் மையத்தை நான் இந்த அணுப்புள்ளியம் போது அந்த நாடுக்கு செங்குத்து என்று தெரியும் ஆகவே ஓபி வர்க்கம் சமன் ஓஎக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் ஆகவே ஓபி வர்க்கம் எங்களுக்கு தெரியும் அஞ்சு

அப்ப அதில் பார்த்து வேண்டாம் ஓபி வர்க்கம் சமன் ஓவை வர்க்கம் சக வைபி வர்க்கம் ஆகவே ஓபி வர்க்கம் வட்டத்தின் ஆறு செம்பக்கம் இதங்களுக்கு தெரியும் வட்டத்தின் மையத்தை நாலின் நாடு புள்ளியம் அழைக்கிற கூட நாளுக்கு செங்குத்து ஆகவே ஓபி வர்க்கத்து பல அஞ்சின்ற வர்க்கம் சமன் ஓவை வர்க்கம் சக நாலின் வர்க்கம் ஆகவே இருபத்தி சமன் ஓவை வர்க்கம் சக பதினாறு ரெண்டு பக்கம் நாங்கள் பதினாறு அழிக்கிற போது ஓவை வர்க்கம் சமன் ஒன்பதாக இருக்கு ஆகவே ஓவை என்ற பெருமாணம் மூன்று சென்டிமீட்டர் இப்போ இந்த நாட்பக்கல் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ கண்டுட்டோம் அப்போ இந்த பக்கம் நாலு சென்டிமீட்டர் இது மூன்று சென்டிமீட்டர் இது கண்டு இருக்கிறான் ஓவை மூன்று சென்டிமீட்டர் இது நாலு சென்டிமீட்டர் என்று தெரியும் கண்டு இருக்கிறான் ஏற்கனவே இதிலையும் கண்டிருக்கிறான் கண்டு கண்டிருக்கிறான் ஆகவே நாற்பக்கல் என்ற நாலு பக்கத்தையும் கூட்டுவதன் மூலம் அதன் சுற்றளவை காணக்கூடியதாக இருக்கு ஆகவே நாட்பக்கல் ஓவை பி சுற்றளவு நாலு சகம் மூன்று சக நாலு சகம் மூட்டு கூட்டிடுவோம் ஆகவே அதை சென்டிமீட்டர் ஆக இருக்கு தேட்டத்தை நாங்கள் பிரியோகிக்கக்கூடியதாக இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு போவோம் ஒரு வட்டத்தில் ஏபி என்பது எட்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு நானாகும் அதாவது கோணம் ஏபி என்பது வட்டத்தில் ஏபி என்பது எட்டு சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு நானாகும் ஓவிலிருந்து செங்குத்தானது நானை எக்ஸில் இடப்பட்டுவதுடன் வட்டத்தை வையில் சந்திக்குது எக்ஸில் இப்ப நான் வரைகிறான் நானே எக்ஸில் வையில சந்திக்குது ஓவிலிருந்து நானுக்கு வரையப்பட்ட செங்குத்து அப்ப செங்கு வந்து வையில சந்திக்குது இப்ப கற்றுக்கு எக்ஸ் ஒய் சமன் மூன்று சென்டிமீட்டர் அப்ப இது மூன்று சென்டிமீட்டர் என்று வந்திருக்கு எக்ஸ் ஒய் மூன்று சென்டிமீட்டர் ஆயின் ஆறை நீளத்தை காண சொல்லி இருக்கு நாங்கள் இப்ப பார்க்க போறோம் அப்போ நான் உடனே என்ன செய்கிறேன் இந்த எக்ஸ்ஐ என்ற நிலம் எங்களுக்கு தெரியும் மூன்று சென்டிமீட்டர் நான் இந்த நிலம் எட்டு சென்டிமீட்டர் வந்திருக்கு மையத்திலேருந்து நான்கு வரையின செங்குத்து அதை இது சம கூட்டம் அப்போ நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இப்போ நான் எடுக்கிறேன் வட்டத்தின் ஆரையை எக்ஸ் சென்டிமீட்டர் என்று வைக்கிறேன் வட்டத்தின் ஆரையை நான் எக்ஸ் என்று எடுக்கிறேன் அப்போ எனக்கு தெரியும் இப்போ ஓஏ என்றது ஆறு ஓ வை என்றதும் ஆரே இருக்கு அப்போ நான் உடனே சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓஏ ஆர் அது தெரியும் எக்ஸ் ஓ எக்ஸை காணணும் அப்போ Y எங்களுக்கு தெரியும் வட்டத்தின் ஆறு எக்ஸில் இருந்து இந்த எக்ஸ் ஒய் மூண்டை கழிக்க போறேன் அப்போ ஓ எக்ஸ காணக்கூடியதாயிருக்கும் ஓஒயிலிருந்து எக்ஸ் ஒய்ய O Y என்ன வட்டத்தின் யார் எக்ஸ் எக்ஸ் ஒய் என்ன ஆவி நான் உடனே போடலாம் ஏ ஓ பதிலாக நான் போடலாம் எக்ஸ் என்றதை நான் பிரி வைக்கிறேன் இப்போ இது ஒரு செங்கோண என்று தெரியும்

சக நாளின்ற வர்க்கம் இது சமன்பாடு எக்ஸர்கம் என்று வரைக்கும் இருபடி சமன்பாடு நாங்கள் அதை பார்ப்போம் சமன் இந்த எக்ஸ மூன்று முழுவத நான் விழிச்செழுத போடுறேன் தெரியும் ஆகவே இதுல முதலாம் உறுப்பின் வர்க்கம் அதை நேரடியாக எழுதுறதுதான் நீங்கள் முதலாம் தவணையில படிச்சிருக்கிறீர்கள் ஆகவே இந்த எக்ஸின்ற வர்க்கத்தை போடுறேன் நேர மறை அளவுக்கு மறை எக்ஸ் மூன்றால் ரெண்டு மடங்கு ஆர்

நேர் எக்ஸர்க்கம் மறை எக்ஸர்க்கம் இல்லாமல் போயிடும் ஆகவே ஆறு எக்ஸமன் இருபத்தஞ்சு ஆகிருக்கு ஆகவே நான் எக்ஸ காண்றன் இருபத்தஞ்சுங்கள் ஆறு இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பெண்ணுக்கு மாத்திரன் ஆறுடன் நாளில் ஒன்று ஆகவே நான் உடனே போடலாம் எக்ஸென்றது என்ன வட்டத்தின் ஆறு கேட்டது என்ன வட்டத்தின் ஆறு ஆகவே வட்டத்தின் ஆறையே நான் காணக்கூடியதாக இருக்கும் நாலுடன் ஆறின் மேல் ஒன்று சென்டிமீட்டர் நாலுடன் ஆறின் மேல் ஒன்று சென்டிமீட்டராக இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு வர இருக்கிறோம் ஓப மையமாக கூடிய ஒரு வட்டத்தில் ஏவி என்பது ஒரு நான் ஏவி என்பது ஒரு நான் அதன் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும் எக்ஸில் இருந்து ஓபிக் வரையப்பட்ட கோட்டின் மீது சி அமைந்திருக்கு ஏசி சமன் பிசி என்று காட்டோம் அப்ப ஏசியும் பிசியும் ஒரு முக்கோணின்ற ரெண்டு பக்கம்

ஆகவே ரெண்டும் செங்குத்தண்டபடியா ரெண்டு கோணமும் சமன் இது பொதுவாக இது ரெண்டும் சமன் என்று தரவில் தான் இருக்கு இது ரெண்டுக்கும் பொதுவான பக்கமாக இருக்கு ஆகவே இந்த ரெண்டு முக்கோணியும் செய்ய போது பக்கம் கோணம் பக்கம் என்றது செம்பக்கம் பக்கம் இதில் வராது செம்பக்கம் சமன் இல்லை அதுதான் காட்ட வேணும் ஆகவே நாங்கள் உடனே அனைவனாக்கள் சில பேர் சில பேர் எழுதுறது செங்கோணம் முக்கோணியை கண்டனா செம்பக்கம் பக்கம் என்றது அது செம்பக்கமாக இருக்கணும் இது செம்பக்கம் சமன் இல்லை செம்பக்கன் சமன்டா காட்டணும் நாங்கள் ஏசியும் பிசியும் சமன் என்று காட்டோணும் ஆகவே நான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இப்ப நிர்வலுக்கு வருவோம் நிறுவல் எடுக்க போறேன் முக்கோணி முக்கோணிகளை செங்கோண முக்கோணி என்று போட இல்லை ஏன் இருக்கிறான் செங்கோண முக்கோணி போட இல்லை நான் செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையை நான் இதை பயன்படுத்த மாட்டேன் ஆகவே நான் உடனே சொல்றேன் நான் எங்களுக்கு தேவையான தரவி எழுதுவோம் ஏஎக்ஸ் எக்ஸ் எக்ஸ்பி என்ற படத்திலேயே தந்திருக்கு அப்படி இல்லைன்னா நடுப்புள்ளி என்ன நடுப்புள்ளி என்ற போடுவான் ஆவே நான் இதில் போடுறேன் தர வேண்டு போடுறேன் நேரடியாக படத்தில் தரப்பட்டபடியா நான் தர வேண்டு போடுறேன் அடுத்தது நான் போட போறேன் இந்த ஏஎக்ஸிஎம் பிஎக்சிஎம் தொண்ணூறு பாகை காரணம் வட்டத்தின் மையத்தையும் நான் இந்த நடுப்புள்ளியை முனைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து அந்த தேற்றத்தை எழுதி வட்ட நானொன்றின் நடப்புள்ளியை மையத்தை மணக்கிற ஹோடு அந்த நானுக்கு செங்குத்தாகும் சி எக்ஸ்வன் சி எக்ஸ் பொதுப்பக்கம் ஆகவே ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்து முக்கோணம் ஏஎக்சியும் பி எக்ஸியும் ஒருங்கி செய்து பக்கங்கோணம் பக்கம் என்ற இப்போ ஒருங்கி செஞ்சால் ரெண்டு முக்கோணியின் மொத்த உறுப்புகள் என்னவாக இருக்கும் சமனாக இருக்கும் ஆகவே நாங்கள் இதில் ஒத்த உறுப்பு எப்படி காணலாம் இதுல தொண்ணூறு ரூபாய்க்கு எதிரான ஏசியும் அதுல தொண்ணூறு ரூபாய்க்கு எதிரான பிசியும் சமனாக இருக்கும் காரணம் முக்கோணிகள் ஒருங்கி செய்வதால் அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமன் ஆகவே ஏசி சமன் பிசி என்று காட்டிட்டார் தொடர்ச்சியாக நாங்கள் இதில் பார்க்க இருக்கிறோம் அப்போ இது காபோத சாதாரண தர பரிட்சை வினாத்தாளில் ரெண்டு புள்ளிகளை கொண்ட வினாக்களுக்கு இந்த இது வர்றது ஆகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளிகளை கொண்ட வினா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதிய சிலபஸின்படி இந்த அதாவது வட்டநான் என்பது பகுதியொன்றில் ரெண்டு புள்ளிகளை கொண்ட ஒரு வினாவாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு இப்போ நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினா எவ்வாறு வருதுன்றதை நாங்கள் பார்ப்போம் அதாவது காபோத சாதாரண பயிற்சி அந்த கெடிங்கிலேயே நான் போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வினா வந்திருக்கு அப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வியை நாங்கள் பார்ப்போம் உகந்த கேத்ர கணித சொற்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள கூட்டில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக அப்ப கீழே தரப்பட்டுள்ள கூட்டிலே இருக்கிற வெற்றிடங்களை நிரப்ப சொல்லி இருக்கு அப்ப நாங்கள் எப்படி நிரப்பலாம் ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் நானின் இடைவெளி தந்திருக்கிறார் தொடுக்கும் நேர்கோடு அந்நாடுக்கு ஆகும் தந்திருக்கு பாருங்க அப்ப தேற்றம் உங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த தேற்றத்துக்குரிய விடையாளிக்க நாம போயிடும் ஆனா கேத்திரகணித சொற்பிரியோகம் இருக்கணும் சும்மா நாங்கள் இடைவெளி நெப்பண்டு வேற பாடங்கள் இருக்கிற மாதிரி எழுதியாது கேத்திரகணித வேர்ட்ஸ் அப்ப நாங்கள் இதில் என்ன பயன்படுத்த போறோம் என்றால் ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் ஒரு நானின் நடுப்புள்ளியை நடுப்புள்ளியை அதாவது ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் நானின் நடுப்புள்ளியை தொடுக்கும் நேர்கோடு அந்நாணுக்கு என்னவாக இருக்கும் செங்குத்தாகும் செங்குத்தாகும் அப்போ ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் ஒரு நானின் நடுப்புள்ளியை தொடுக்கும் நேர்கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும் ஆகவே இந்த சொற்பிரியோகம் கேத்ரகானீதியான சொற்பிரயோகங்கள் நீங்கள் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் அவை பார்த்த வேண்டாம் இப்போ தேற்றங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினா பத்தொன்பதாம் ஆண்டு வட்டநாண்டில் ஒரு தேட்டம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இணையரத்தில் ஒரு தேட்டம் வந்திருக்கு ஆகவே நீங்கள் படிக்கும்போது தரம்பத்தில் இருந்து தேற்றங்களில் இருக்கிற ஒவ்வொரு சொற்பிரியோகங்களும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இணையரத்திலே ஒரு தேற்றத்தில் இடைவெளி நினப்பு வேண்டு வந்திருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் எங்களுக்கு வட்ட நானில் ஒரு தீட்டம் கொண்டு வந்திருக்கு இடைவெளி நிரப்ப சொல்லி ரைட் ஆகவே ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் ஒரு நாணின் நடுப்புள்ளியுடன் தொடுக்கும் நேர்கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் தொடர்ச்சியாக நாங்கள் வரப்போறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டு புள்ளிகளை கொண்ட ஒரு வினா வந்திருக்கு ஆகவே அந்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது இதில் நாங்கள் பார்க்க இருக்கிறது உருவில் எக்ஸ் ஒய் ஆனது ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டத்தின் ஒரு நாணாகும் உருவில் தரப்பட்டுள்ளவாறு புள்ளி ஆனது எக்ஸ் மீது உள்ளது வந்து மீது உள்ளது கீழே தரப்பட்ட கூட்டுக்கள் ஒவ்வொன்றும் சரியாயின் சரியனவும் சரியனபும் பிளியனபும் எதிரே உள்ள அடைப்பில விட சொல்லி அப்ப இதில் நாங்கள் பார்ப்போம் பார்த்த உடனே எங்களுக்கு அந்த தேட்டம் மைண்டில் வந்திருக்கணும் உடனே பார்க்கிறோம் ஓ மையம் எக்ஸ் நான் ஓவில இருந்து அந்த நாணுக்கு செங்குத்து வரையப்பட்டிருக்கு அப்ப உடனே நாங்கள் பார்க்க கூடியா இருக்கும் தேட்டம் உடனே மைண்டுக்கு வந்திருக்கோம் வட்டத்தின் மையத்திலே இருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து அந்த நானை என்ன செய்யும் இது சமகூறுடும் ஆகவே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த எக்ஸட் என்றதும் என்றதும் என்னவாக இருக்கும் சமனாக இருக்கும் அப்ப எக்ஸ்ட் எக்ஸட் என்றதும் என்றதும் சமனாக இருக்கு ஆகவே இதில் முதலாவது கூட்ட பார்ப்போம் எக்ஸ் ஒய் சமன் அப்ப எக்ஸ் சமன் அப்ப பாருங்க இது ரெண்டும் சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு எக்ஸ் ஒய்யும் அதாவது எக்ஸும் சட்வையும் சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஒய் அதாவது எக்ஸ் ஒய் அதாவது எக்ஸ் என்றது பெருசு நான் எக்ஸ் என்றது டென் எக்ஸட்டுக்கு என்னவாக இருக்கும் சமனாக இருக்கும் ஆகவே இந்த கூட்டு என்னவாக இருக்கும் சரியானதாக இருக்கும் ஆகவே என்ன சொன்னான் காரணம் என்ன போட்டு நான் வட்டத்தின் மையத்திலே இந்த நாடுக்கு வரை செங்குத்து அதை இரு சம கூடுது ஆகவே ரெண்டும் சமன் என்றபடியா நான் உடனே சொல்லலாம் எக்ஸட் சமன் உடனே நாங்கள் எழுதலாம் என்னவாக இருக்க போது எக்ஸ் என்ற அரைவாசியாக இருக்கும் அப்ப முதலாவது கூட்டு சரி என்று எடுத்துட்டாங்க ரெண்டாவது கூட்டை பார்க்கிற போது எக்ஸோவை எக்ஸோவை என்றது எந்த கோணம் இது முழுமையான ஹோணம் இருக்கு இந்த எக்ஸோவை அப்போ உடனே சும்மா பென்சிலால படத்தில் நீங்கள் கேத்திர கணித வினாக்களுக்கு விடையளிக்கிற போது படத்தில் நீங்கள் பெண்ணால் மார்க் பண்ணிடறாங்க அப்போ பெண்ணால் மார்க் பண்ணினா தரவேது நீங்கள் மார்க் பண்ணியது என்று கண்டுபிடிக்கிறாங்க பென்சிலால மார்க் பண்ணிடோடனும் தேவையில்லாட்ட நாங்கள் அதை அழிச்சு விட்டால் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு ஆவே எக்ஸ் ஓ என்ற கோணம் காட்ட சொல்லி ரெண்டு எக்ஸ் ஓட் என்று அப்போ அதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம் நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்த ரெண்டு முக்கோணியும் எடுப்போம் இந்த ரெண்டு முக்கோணியும் எடுக்கிற போது இந்த மையத்திலேருந்து இந்த நானுக்கு செங்குத்து விளைஞ்சிருக்கு ஆகவே அது இதை இரு சமகூரம் என்று படிச்சுக்கிற அந்த இயக்கம் பட்டத்தின் மையத்திலே இந்த நானுக்கு செங்குத்து அதை என்ன செய்யும் இரு சமகூரம் அப்போ ஒரு நேர்மோட்டில் அடுத்துள்ளவங்களும் நூற்றி எண்பது பாக இது தொண்ணூறு பாகை இது எவ்வளவு தொண்ணூறு பாக இது ரெண்டுக்கும் பொதுப்பக்கம் அப்படி யோசிக்கலாம்

ஒருங்கி செய்கிறபடியால் ஒத்த உறுப்புகள் என்னவாக இருக்கும் சமனாக இருக்கும் ஆகவே நாங்கள் இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன சொல்லலாம் சமன் ஆகவே எக்ஸோ வை சமன் உடனே சொல்லலாம் இந்த கோணம் இந்த கோணமும் சமன் என்றா இது எக்ஸ் என்றா உங்களுக்கு தெரியும் இது எக்ஸ் ஆகவே எக்ஸோ வை என்னதுக்கு சமன் டென்ட் எக்ஸுக்கு சமன் ஆகவே எக்ஸோ வை சமன் டென்ட் எக்ஸோ செட்டாக இருக்கு ஆகவே இந்த ரெண்டு கூட்டுகளும் சரியானவையாக இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காபூர் சாதன செயல வந்த வினாவை பார்ப்போம் உருவில் காணப்படும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஆறை பத்து சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ள தகவலை கொண்டு ஏபி என்ற நிலத்தை காண சொல்லியிருக்கு அப்போ வட்டத்தின் மையத்தில் அதாவது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ஆற பத்து சென்டிமீட்டர் தரப்பட்ட தரவு தந்திருக்கு செங்குத்தன்று வந்திருக்கு அப்போ நான் ஒரு அமைப்பு ஒன்று செய்திருக்கிறேன் இதை இணைச்சிருக்கிறேன் வட்டத்தின் ஆரை பத்து என்று போட்டிருக்கிறேன் செங்குத்து வரைஞ்சால் அது நானே இரு சம ஆவே ஆகவே சம மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது இது ஒரு செங்கோண முக்கோணி அப்போ பைதகரசோடு பாவிக்கிறார் எக்ஸ்பியை காண போகிறார் ஆவே முக்கோணி ஓபிஎக்ஸுக்கு பைதகரசோடு பாவிக்கிறேன் ஓபி வர்க்கம் சமன் ஓ எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ்பி வர்க்கம் ஆவே பத்தி வர்க்கம் சமன் எட்டிண்ட வர்க்கம் சக எக்ஸ்பி வர்க்கம் பத்தி வர்க்கம் நூறு எட்டின் வர்க்கம் அறுபத்தி நாலு அப்போ நூறுலேருந்து அறுபத்தி நாலு கழிக்கிற போது எக்ஸ்பி வர்க்கம் வந்து எங்களுக்கு தெரியும் முப்பத்தாறு எக்ஸ்பி ஆறு சென்டிமீட்டர் இப்ப கேட்டது என்ன நான் ஏபி என்ற நீளம் அப்போ எக்ஸ்பியும் எக்ஸேயும் என்னவாக இருக்கும் சமனாக இருக்கும் அப்போ நான் ஏபி என்ற நிலம் ரெண்டு தர ஆறு சென்டிமீட்டர் ஆறு ரெண்டாவது பிறக்கினா நான் ஏபி இந்த நிலம் பன்னிரெண்டு சென்டிமீட்டராக இருக்கு ஆகவே நாங்கள் கடந்த வகுப்பிலையும் இன்றிய வகுப்பிலையும் நாங்கள் வட்ட நாண்கள் தொடர்பான முழுமையான பகுதியையும் மீட்டிருக்கிறோம் ஆகவே மாணவர்களே நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட புத்தக பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் இந்த கேத்ர கணிதம் தொடர்பான பூரண அறிவை பெறலாம் என்று கூறி மீண்டும் ஒரு வகுப்பில சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்